தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட வில்லன் நடிகர்கள் இருந்தாலும் எவர்கிரீன் வில்லியாக இருக்கிறவங்க தாங்க நீலாம்பரி, ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற எல்லா இந்திய மொழி படங்கள்லையும் நடித்து ரொம்பவுமே பிரபலமான ஒரு நடிகைன்னே சொல்லலாங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்குங்கிறதும் உண்மையான தகவல் தான். ரம்யா கிருஷ்ணன் வம்சி கிருஷ்ணா அப்படிங்கிற தெலுங்கு பட டைரக்டரை 2003 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் 47 வயது கடந்தும் இவங்க இன்னும் இளமையாகவே இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட ஃபிட்னஸ் தான், எக்ஸசைஸ் தான் சொல்கிறாங்க. மேலும் இப்பையும் அவங்க கவர்ச்சி காட்டுறதில் ஓகே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவங்க ரீசண்டாக ஒரு மலையாள படத்தில் படுக்கையறை காட்சியில் நடித்தது கூட ரொம்பவுமே சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதனால் அவங்க எந்த பதிலும் சொல்ல விரும்பலை. நடிப்புன்னு வந்துட்டால் எல்லாமே நடித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல நீலாம்பரி கேரக்டர் தான் எல்லாருக்கும் பரிச்சயமாக இருந்தது. இப்போது ராஜமாதா சிவகாமின்னா எல்லாருக்குமே தெரியும். இவங்களை தான் சின்ன குழந்தை கூட சொல்லும் அந்தளவுக்கு இவங்களோட நடிப்பு இன்னமும் பேசப்பட்டுட்டு வருதுங்க. ரீசண்டாக கூட ஜெயம் ராஜா இயக்கத்தில் பிரசாந்த் நடிக்க போகிற அந்தாதூன் அப்படிங்கிற படத்தில் கூட இவங்க நல்ல ரோலில் கமிட் ஆகியிருக்கிறது குறிப்பிடத்தக்க. இந்த நிலையில் ரம்யா கிருஷ்ணன் அவங்க பாண்டிச்சேரியில் இருந்து சென்னைக்கு தன்னோட காரில் மதுபாட்டில்களை கொண்டு வந்தபோது போலீஸார்கிட்ட சிக்கினது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா ஒரு தகவல் பரவிட்டுருக்குங்க. பாண்டிச்சேரியிலிருந்து வந்த ரம்யா கிருஷ்ணனின் இன்னோவா காரை சென்னை கிழக்கு கடற்கரை சாலை செக்போஸ்ட்டில் போலீஸார் சோதனை பண்ணாங்க. அப்போது காருக்குள்ளே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சரக்குகள் சிக்கின. சென்னையில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படவில்லை. எனவே வெளியூரில் மது வாங்கி சென்னைக்கு எடுத்து செல்வது கடத்தலாக கருதப்படும் அப்படின்னு போலீஸார் இவங்கக்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ரம்யா கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கிட்டு தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கார் காணத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்டது. டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்களோட சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாங்க. பின்னர் கார் ரம்யா கிருஷ்ணனே ஓட்டிக்கிட்டு சென்னை வந்திருக்காங்க. சென்னை சீல் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால பிரபலங்கள் எல்லோருமே வெளியூருக்கு போய் இந்த மாதிரி வண்டி வண்டியாக சரக்கு வாங்கி வர்றதா போலீஸார் கூறுகின்றனர். சென்னையில் நமக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அங்கே இந்த தொற்று வைரஸ் ரொம்பவுமே வேகமாக பரவிட்டு டெய்லியும் ஆயிரக்கணக்கில் மக்கள் தொற்றுக்கு பாசிட்டிவ் கேஸுக்கான அறிகுறியை தெரிஞ்சிட்டு வருது. மேலும் இதனால் சென்னை முழுவதுமாக சீல் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்ததுனால இந்த மாதிரி சில செலிப்ரிட்டிஸ் மற்றும் மக்கள்கள் வெளியூருக்கு போய் இந்த மாதிரி சரக்கு வாங்கிட்டு வர்றத வழக்கமாக வச்சிட்ருக்காங்கன்னு போலீஸார் நிறைய ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இப்போது ரம்யா கிருஷ்ணனுக்கு வயது 50 நெருங்குதுங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. மேலும் இவங்க ஒரு செலிபிரிட்டி, அதாவது சினிமாவில் நல்ல பேரை வாங்கியிருக்காங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டது ஒரு பெரிய டிராபாக்காகவே தெரியுது நடிகைகளுக்கு. மேலும் இவங்க இப்படி பண்ணது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சில பேர் இவங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க, சில பேர் அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு வராங்க. மேலும் இவங்க சரக்கு வாங்க தான் பாண்டிச்சேரி போயிருக்காங்களா அது உண்மையா அப்படின்னு சில பேரும் சொல்லிட்டு வராங்க. எப்படியோ இவங்க சரக்கு அடிக்க தான் அங்கே போயிருக்காங்கன்னு சில பேர் சொல்லிட்டு வராங்க. ரம்யா கிருஷ்ணனோட டிரைவர் மேலே அந்த கேஸை புக் பண்ணியிருக்காங்க. மேலும் இதை ரம்யா கிருஷ்ணனே ஜாமீனில் எடுத்து வெளியே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனால தான் ரம்யா கிருஷ்ணன் அவங்களுக்கு கார் திருப்பி அளிக்கப்பட்டது. மேலும் அந்த காரை இவங்களே சென்னைக்கும் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. மேலும் ரம்யா கிருஷ்ணன் மேலே எந்த ஒரு கேஸும் பதியப்படலைன்னு தெரிய வருதுங்க. ரம்யா கிருஷ்ணன் காரில் மது பாட்டில்களை கடத்திட்டு வந்ததாகவும் அதில் 8 ஃபுல் பாட்டில்களும் மேலும் பீர் பாட்டில்கள் நிறைய இருந்ததாகவும் போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டுருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.